ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிள் எப்படி செஞ்சேன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. இதை நான் வீடியோ எடுக்கல செய்யும் போது, ஆனால் நான் செய்யறதுக்கு முதல் முடியல. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் தான் செஞ்சிட்ருக்கேன், அதனால் கௌசிக்கா இங்கே இல்லை, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து இதை வீடியோ எடுத்துகிட்டு செய்ய முடியல, அதனால் சும்மா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காட்டியிருக்கேன் லைட்டாக. இதுக்கப்புறம் ட்ராலாம் ஃபிட் பண்ணணும். ஏன் பார்த்தீங்களா, அது எப்படி செஞ்சுருக்கேனா, அது அந்த மாதிரி இருந்த ஆட்டையை ஓ இந்த மாதிரி இருந்த ஆட்டையை அப்படி இந்த இடத்துல மடக்கி, ரெண்டு இடத்துலையும் மடக்கி இப்படி ஒட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி மடக்கி அப்படியே இந்த பக்கம் காட்டுற பாருங்க, இப்படி மடக்கி இந்த பக்கமும் மடக்கி இங்கே வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அட்டையை போ, இந்த மாதிரி மடக்கி அட்டையை வச்சு இங்கே ஒரு கவர், இங்கே ஒரு கவர் கட்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிட்டேன். அப்புறம் டேப் போட்டுக்கிட்டேன் இந்த இடத்துக்கும் அப்புறம் இந்த இடத்துக்கும். அப்புறமேட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் டேபிள். அவ்வளோதான், இருக்கு மேலே ட்ராலாக வைக்கணும். அவ்வளோதான், இதுதான் ஈஸியான டேபிள். நீங்கள் கேட்டக்கூடாது, நீங்கள் கிராஃப்ட் செய்யும் போதெல்லாம் அந்த டேபிள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பீங்களே கமெண்ட்டில். அதுக்காக நான் இப்போ காட்டியிருக்கேன், அது இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஓகேவா, இந்த பக்கமாக மடக்கி நீங்கள் பாருங்கள். நல்லா ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் தனியாக ஒன்று தாட்டி செஞ்சு காட்டுறேன். ஓகேவா, அவ்வளோதான், இதுதான் நான் செஞ்ச டேபிளும், ஒன்றும் இல்லை. அப்புறமேட்டுக்கு இது கீழே இங்கே ஒரு அட்டை வைக்கலான்னு இருக்கேன், வச்சா தான் வைப்பேன், இல்லை வைக்க மாட்டேன் கீழே இந்த இடத்துல தரையில். அது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக நிற்கிறதுக்கு வச்சா தான் வைப்பேன், இல்லை வைக்க மாட்டேன், அவ்வளோதான். அப்புறம் ட்ராலாக வைக்கலான்னு இருக்கேன், கஷ்டமாக இருந்துச்சுன்னா வைக்க மாட்டேன். சரி ஓகே, அவ்வளோதான், இதுதான் மிச்சம் இருக்கிற ஒன்றா. சோனி ஸ்பீக்கரோட டப்பா தான் அதெல்லாம், அதனால் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் ஏதோ டேபிள் செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் இப்போ கிராஃப்ட் செஞ்சிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அநேகமாக அந்த வீடியோ லிங்க்கில் தான், அந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா, பாய்.